ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நேற்று திருச்சியில் நடந்ததை பார்க்கும்போது தான் தெரியுது. நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா, திருச்சியில் கேகே நகர் பகுதியில் வந்துட்டு ஸ்டேட் லெவல் ரிஃபில் காம்படிஷன் நடந்திருக்கு. அதில் நம்ம அஜித் வந்துட்டு அதில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு. கலந்துக்கிட்ட விஷயம் வந்துட்டு பப்ளிக் மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே அவர் மார்னிங் சீக்கிரமே உள்ளே போனதுக்கப்புறம் உள்ளே எடுத்து உள்ளே உள்ளவங்களாம் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் அவர் கூட ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடவும் அந்த விஷயம் வந்துட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக லீக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அப்பையும் வந்து நிறைய பேர் வதந்தின்னு சொல்லி நம்பாமல் தான் இருந்ததுக்கப்புறம் தினகரன் நியூஸ் பேப்பரோட அஃபிஷியல் பேஜில் அவங்க போட்டதுக்கப்புறம் தான் அங்கே உள்ளவங்க எல்லா பேருக்குமே கன்ஃபர்மேஷன் ஆச்சு. கன்ஃபர்மேஷன் ஆனவுடனே அந்த ரிஃபல் கிளப் பில்டிங்கு முன்னாடி பயங்கர க்ரௌட் ஆயிடுச்சு. போலீஸால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்தில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் புதுக்கோட்டையாக இருக்கட்டும், சிவகங்கையாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், இவங்க எல்லா பேருமே பைக் எடுத்துகிட்டு இன்றைக்கி தலையை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. தலை தலைன்னு சொல்லிட்டு எல்லா பேருமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் அஃபிஷியலாக இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் ரிலீஸே விட்டுருந்தார் முன்னாடியே. என்னை வந்துட்டு தலைன்னு யாரும் கூப்பிட வேணாம், ஏகேன்னு கூப்பிட்டுருக்கலாம், இல்லை அஜித் குமார்னு கூப்பிட்டுருக்கலாம். அதை வந்துட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறோம், ஒரு சில மீடியாஸ்லாம் வந்துட்டு டோன்ட் கால் மீ தலை அப்படின்னு அவர் அந்த இடத்துல வந்துட்டு என்னை தலைன்னு சொல்லாதுன்ற மாதிரி ஒரு ஸ்டெப்பில் ஏறிட்டு இருக்கும்போது சொன்ன மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு. சொல்லியிருக்கார் அவர், அவர் தான் ஆக்சுவலாக முன்னாடியே சொல்லிட்டார் அவர், என்னை தலைன்னு கூப்பிட வேணாம், ஏகேன்னு கூப்பிடுங்க, அஜித் குமார்னு கூப்பிடுங்கன்னு. உங்கள் ஃபேன்ஸ் வந்துட்டு கத்தி ஆரவாரம் பண்ணிட்டாங்க. இடையில ஒரு சில பேர் வந்துட்டு நம்ம தியேட்டரில் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அஜித்தே அஜித்தன் கத்துவாங்க. அதெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து ஒரு சில கோஷ்டிகள் வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, முதலமைச்சரே அஜித்தே முதலமைச்சரே அஜித்தேன்னு கத்துறப்போ வந்துட்டு அது நிறைய பேருக்கு வந்துட்டு அதில் ஈடுபாடு இல்லை, அது அஜித்துக்கு அதில் ஈடுபாடு கிடையாது. இது மாதிரி கத்தவும் வந்துட்டு அவரும் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவர் அங்கே ஒரு ரிஃபில் உள்ள வந்துட்டு கேம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் அங்கேருந்து இட்டு கிளாஸ் வழியாக பார்த்துக்கிட்டு இருப்பார். பார்த்து அப்பப்போ கை காமிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் கை காமிச்சிக்கிட்டு இருக்கப்போ க்ரௌடு வந்துட்டு போலீஸால் கண்ட்ரோல் பண்ண முடில. அதுக்கப்புறம் போலீஸ் வந்துட்டு போய் அவர்கிட்ட வந்துட்டு கேட்டுக்கிட்டாங்க, இது மாதிரி வந்துட்டு ஃபேன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் இன்னும் நேரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லவும் தான் அவர் மாடியில் ஏறி போயின்னு எல்லா பேரும் கை காமிச்சார். அப்படியே சிட்டிசன் ஃபிலிமை வந்துட்டு அப்படியே மறுபடியும் பார்த்த மாதிரி இருக்கு. சிட்டிசன் ஃபிலிமை கிளைமேக்ஸாக எல்லா பேருக்கும் பார்த்த மாதிரி இருக்குது. அதுதான் சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக இன்றைக்கி வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்துட்டு ஒரு செலிபிரிட்டியாக அவர் வந்துட்டு ட்ரெஸ்ஸை பார்க்கல, ஃபேன்ஸை மீட் பண்ணி சொல்லி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும். முக்கியமாக ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், அவர் வந்துட்டு மற்ற ஃபேன்ஸ் இல்லை, மற்ற ஆக்டர் மாதிரி வந்துட்டு அவர் பர்சனலாக எங்கேயாச்சும் போகிறார். இப்போ இந்த காம்படிஷனே பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்சர் இல்லாமல் வந்திருக்காரு. இதுவே பெரிய விஷயம். இன்றைக்கி ஒரு படம் ரெண்டு படம் நடித்தவங்களே வந்துட்டு பவுன்சரோட வந்துட்டு தான் பெரிய ஆக்டர் மாதிரி காமிச்சிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங்ஸ் உள்ள ஒரு ஆக்டர் வந்துட்டு ஒரு பவுன்சர் கூட இல்லாமல் நேற்று வந்திருக்காரு. உண்மையிலேயே அது பெரிய விஷயந்தான். இன்றைக்கி அதுக்கப்புறம் நம்ம சின்ன கை குழந்தைங்களாம் தூக்கிட்டு வந்துட்டு அஜித்தை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்கன்றப்ப அது அஜித்தே வந்துட்டு ஒரு சில பேர் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது, ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காரு, செல்ஃபி இது பண்ணியிருக்காரு. அது அவரும் பாவம் தானே, அவரும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன்தான். எவ்வளோ க்ரௌடு வந்து அந்த க்ரௌடை சமாளித்து வெளியே போகணும். வேற அடுத்து போலீஸால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் சுரேஷ் சந்திரா வந்துட்டு வெளியில் வந்துட்டு மைக் வாங்கிட்டு பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, அவர் எல்லா பேரும் இங்கேருந்து கிளஞ்சி போங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும், இல்லை நாங்கள் வந்துட்டு அஜித்தை நாங்கள் பார்த்தே ஆகணும், சரி பார்த்தா நீங்கள் எல்லா பேரும் கிளஞ்சி போயிருவீங்களா அப்படின்னு சொல்லவும், பார்த்தா நாங்கள் எல்லா பேரும் கிளஞ்சி போயிருந்தோம் சொல்லி ஃபேன்ஸும் சொல்லிட்டாங்க. அவர் அதே மாதிரி வந்துட்டு கீழே இறங்கி வர்றாரு. அவர் எல்லா பேருமே பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் எல்லா பேருமே கிளஞ்சி போயிட்டாங்க. அந்த சொன்ன மாதிரியே இருக்காங்க, ஆனால் நேரில் சொன்ன மாதிரி இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் அவர் சொல்லியிருந்தார், என்னை தலைன்னு கூப்பிட வேணான்னு. அது வந்துட்டு இன்றைக்கி அதை வச்சு அவர் நிறைய பேர் வந்துட்டு மீடியாஸ்லாம் வந்துட்டு அவர் மேலே உள்ள ஒரு நெகட்டிவாக அவர் மேலே வந்துட்டு அதை ஒரு க்வெஸ்சன் மார்க்காக வைக்கிறாங்க. ஏன் அவர் தலைன்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு அதுதான் அடையாளமாச்சு. இன்றைக்கி அவர் வளர்ந்ததுக்கப்புறம் தலைன்ற ஒரு பட்டம் அவர் வேணாம்னு சொல்லவும் அது தப்பாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆமாம், அவரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறோம், ரசிக்கிறோம். அஜித் குமார்ன்ற அவருக்காக மட்டும்தான் நம்ம போகிறோமே. அவர் நம்ம தலைன்னு கூப்பிடுறதோ முதலமைச்சர் சொல்கிறதோ அவர் விரும்ப மாட்டார், அவருக்கு ஃபேன்ஸு விரும்ப மாட்டாங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதை கேட்டுக்கிட்டு தான் நம்ம போகணும். அவர் மேலே உண்மையாக நீங்கள் அன்பு வச்சுருந்தீங்கன்னா அதை அவர் சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால் வந்துட்டு அவர் என்ன சொன்னார்னா அதுதான் நான் டைட்டிலில் வச்சுருப்பேன், நீங்கள் அதையே பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம.